Hey guys, Renu vandaachu. இந்த வீடியோவில் நம்ம அஞ்சு கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு தோன்ற ஒரு காமனான விஷயம், என்னதான்ப்பா பண்ணுறது, நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணாலோ லவ் பண்ணாலோ சில நேரங்களில் அதை மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதையும் தாண்டி நம்ம ஹெல்ப்பே பண்ணாமல் எமோஷன்ஸே காட்டாமல் ரொம்ப ஸ்டபர்னாக இருந்தால் யாருமே நம்ம கூட பழக மாட்டேங்கிறாங்களே. எல்லாருக்கும் ஓகே சொல்கிற மாதிரி, எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் செஞ்சால் நம்மளை ஹர்ட் பண்ணுது. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பண்ண உடனே இந்த வேர்ல்டே வந்து அன்ஃபேர்ப்பா, எல்லாரும் செல்ஃபிஷாக தான் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் வந்து ஃபஸ்ட்டு போய் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், இப்படின்னு தோன்ற காமனான தாட்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் எந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலில் நம்ம பேசணும்னா மற்றவங்களையும் ஹாப்பியாக வச்சுக்க முடியும், நம்மளையும் நம்ம ஹாப்பியாக வச்சுக்க முடியும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் அஞ்சு கம்யூனிகேஷன் ஸ்டைல்ஸோட நேம்ஸை சொல்லிடுறேன், ஸோ தட் வீடியோவில் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒன் பிளேமர், செகண்ட் ஒன் பிளக்கேட்டர் ஆர் பீப்புள் ப்ளீஸர்னு நம்ம வச்சுக்கலாம் கன்வீனியண்ட்டாக, தேர்ட் ஒன் கம்ப்யூட்டர், ஃபோர்த் ஒன் டிஸ்ட்ராக்ஷன் அண்ட் ஃபிஃப்த் ஒன் லெவலர். கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்பர் ஒன், பிளேமர். இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற பீப்புள் எப்போவுமே எந்த விஷயம் இல்லையோ அதை வந்து தேடிட்டே இருப்பாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஃபால்ட் வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. நீங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்களை எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் அண்ட் அவங்க வந்து யூஸ் பண்ணுற ஒரு காமனான வேர்டு வந்து நெவர், என்னால் எப்போவுமே இந்த விஷயத்தை பண்ண முடியாது. நீங்கள் ஏதாவது ஐடியா சொல்ல போனீங்கன்னா உன்னால் எப்போவுமே இந்த விஷயத்தை பண்ணவே முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க. வேர்ல்டு அப்படின்னு அவங்க பர்ஸ்பெக்டிவில் பார்க்கும் போது அன்ஃபேராக இருக்காங்க, ரொம்ப செல்ஃபிஷாக இருக்காங்க எல்லோரும் அப்படின்ற தாட்ஸ் வந்து மைண்டில் மூவ் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட இன்னர் தாட்ஸ் வந்து ரொம்ப லோன்லியாக, யாருமே வந்து எனக்காக இல்லை, ரொம்ப அன்லவபிளாக, என்னை யாருமே வந்து லவ் பண்ணலை அப்படின்ற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட வெளிப்பாடு தான் வந்து இந்த மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்பர் டூ, பிளக்கேட்டர் ஆர் பீப்புள் ப்ளீஸர். இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வந்து அந்த வேர்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எப்போவுமே மற்றவங்களை ப்ளீஸ் பண்ணணும், மற்றவங்க சொல்கிற விஷயம் எல்லாத்துக்குமே வந்து எஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஆமாம் சாமி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு என்ன வந்து டீப்பாக கிடைக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா ஒரு அப்ரூவல் வேணும், மற்றவங்களோட அக்செப்டன்ஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்றது வந்து அவங்களோட முக்கியமான நீடாக இருக்கும். இப்படி அவங்க பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா ஓரளவு மேலே உங்களுக்கு தேவையான விஷயங்களை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு டீப்பர் ரிக்ரெட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதனால நிறைய பேர் வந்து நான் அவங்களுக்காக இதை செஞ்சேனே, இவங்களுக்காக இதை செஞ்சேனே அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷனில் போக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லாருமே ஏன் வந்து எஸ் சொல்கிறாங்க பீப்புளுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும். செல்ஃப் எஸ்டீம்னா ரொம்ப பெரிய விஷயம் இல்லை, நம்மளை பற்றின நமக்கு இருக்க ஒப்பீனியன் அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இது எல்லாத்துக்குமே ஒத்துப்பாங்க. நோ சொல்லிட்டா எங்கே மற்றவங்கள நம்ம ஹர்ட் பண்ணிடுவோமோ, நம்ம நோ சொல்லவே கூடாது, எல்லாரோட நீட்ஸையும் நம்ம ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நீட்ஸ் அவங்க கன்சிடரே பண்ணாமல் போயிடுவாங்க. கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்பர் த்ரீ, பேரில் இருக்க மாதிரியே வந்து எந்த எமோஷன்ஸுமே இருக்காது. ஒரு நான் லிவிங் திங் எப்படி இருக்கும், எந்த ஒரு அன்பு பாசம் எதுவுமே காட்டாமல் ஒரு ரிஜிட்டாக ஒரு ஹார்ஷாக அவங்க வேலையை மட்டும் அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. ஃபேக்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் வந்து செக் பண்ணாமல் ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. எமோஷன்ஸா ஃபேக்ட்ஸா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபேக்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட லவ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் போனாலும் நீ என்ன எனக்கு லவ் கொடுக்கறது, நான் யாருக்குமே லவ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைல் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அவாய்டன்ட் அட்டாச்மெண்ட் ஸ்டைலை பற்றி நான் ஒரு தனியாக ஒரு வீடியோவே பண்ணுறேன். ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற பீப்புள் வந்து அவங்களுக்குள்ளேயே ஒரு சர்க்கிள் வச்சுக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வந்து வாழ்ந்துட்டே இருப்பாங்க, எமோஷன்ஸ் எதுவுமே காமிக்காமல். இது ஏன் இவங்க பண்ணுறாங்கன்னா பாஸ்டில் நல்ல டீப்பாக ஹர்ட் ஆகிருந்தாங்கன்னா ஒரு டிஃபென்சிவாக இந்த விஷயத்தை அவங்க பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்பர் ஃபோர், டிஸ்ட்ராக்டர். இதுதான்ப்பா வலி, இதுதான்ப்பா உண்மை, நீ இப்படி இந்த விஷயத்தை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ தான் வந்து மற்றவங்க சொன்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இங்கே சுற்றிட்டு அப்படியே வந்து அப்படியே மேலோடு அப்படியே அந்த ஃப்ளோட்டிங் போட் மாதிரி வந்து ஓட்டிகிட்டே இருக்கிறது தான் வந்து இவங்களோட மைண்ட் செட். ஆக்சுவலி மழுப்பிட்டே இருப்பாங்க, ஆக்சுவலான உண்மைக்கு வரவே மாட்டாங்க. உண்மை தெரிஞ்சாலும் அதை வந்து எப்படி வந்து மேலே கோட்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. இப்படி இருக்கவங்க வந்து யூஸ்வலாக யூஸ் பண்ணுற வே என்னென்னா ஆங்கர் அண்ட் கில்ட்டை வச்சு வந்து மற்றவங்கக்கிட்ட அவங்களோட வேலையோ இல்லை எமோஷ்னல் பிளாக்மெயில் நிறைய டைம் யூஸ் பண்ணி அவங்களோட வேலையை வந்து வாங்கிப்பாங்க. நான் உனக்கு இவ்வளோ விஷயம் பண்ணலை, நீ இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை பண்ணிப்பாங்க. இவங்களோட லோன்லினஸ் நீங்கள் எப்படி பார்க்கலான்னா அவங்களோட கோவத்தில் நிறைய டைம் பார்க்கலாம்.
கம்யூனிகேஷன் ஸ்டைல் நம்பர் 5, அசர்ட்டிவ் ஆர் லெவலர். லெவலர் அப்படின்னு நான் பேர் சொல்லும் போதே வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், எப்படி பேலன்சிங்காக, கம்ஃபர்டபுளாக, ஈக்குவலாக மற்றவங்களையும் நம்மளையும் எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுற பீப்புள் எப்போவுமே அவங்களோட நீட்ஸ் அண்ட் டிசையர்ஸ் வந்து ஃப்ராங்காக ஓப்பனாக சொல்லிடுவாங்க. எனக்கு இது பிடிக்கலப்பா, எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா, இது வந்து செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு கில்ட்டினஸ் இல்லாமல் ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எமோஷன்ஸ் வந்து உள்ளே டம்ப் பண்ணியே வைக்க மாட்டாங்க. இப்போ யாரையாவது அவங்க மிஸ் பண்ணாங்கன்னா, ஆமாப்பா நான் மிஸ் பண்ணுறேன் ஒன்று, ஆமாப்பா நீ எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக எல்லாத்தையுமே பேசிடுவாங்க. இந்த ரெண்டு விஷயத்த பண்ணுறதுனால அவங்க லைஃப்பில் அவ்வளோ கான்ஃப்ளிக்ஸ் இருக்க வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி. இதையும் தாண்டி ஏதாவது வந்து ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுன்னா அவங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காக ஹேண்டில் பண்ணுவாங்க. இதுதான் ப்ராப்ளம், இப்படி தான் நான் ஹேண்டில் பண்ணும், இதுதான் என் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அக்செப்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் ஃபோர்த்து முக்கியமான விஷயம் வந்து நீட்ஸ். நான் சொல்லியிருந்தேன்ல, அவங்களோட நீட்ஸும் மற்றவங்களோட நீட்ஸையும் பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ அக்ரெசிவ் டைப்பில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்கன்னா, என்னோடய நீட்ஸ் மட்டும்தான் முக்கியம், நான் ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பேன், எந்த தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணுவேன், எனக்கு வந்து என்னோடய நீட்ஸை பண்ணாமல் மற்ற எந்த விஷயங்களும் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து செல்ஃப் சென்ட்ரிக்காக இருக்கிறது வந்து நிறைய டைமில் ஃப்ளாப் ஆகிடும். வேறஸ் வந்து மற்றவங்க நீட்ஸை வந்து ஒரு 50% எடுத்துக்கிட்டு, நம்மளோட நீட்ஸை ஒரு 50% எடுத்துக்கிட்டு அதை பேலன்ஸ் பண்ணுவாங்க கரெக்டாக. இதுக்கு நான் நிறைய எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது அவங்க சொல்கிறாங்க ஒரு ஐடியா, அந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்லாம் கண்டிப்பாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு ஸ்டூப்பிடான ஐடியா அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அக்ரெசிவ் பீப்புள். இந்த ஐடியா நல்லா இல்லையேப்பா, நிறைய மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அசர்ட்டிவ் ஸ்டைல் பீப்புள். இப்போ நீங்கள் வந்து பிஸியாக இருக்கீங்க, அந்த நேரத்தில் உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, பட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது ஆனால் இம்பார்ட்டண்ட்டான ஒர்க், அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இப்போ என்னால் பண்ண முடியாது பட் நான் கண்டிப்பாக நாளைக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லுவீங்க. இப்படி இருக்கிறதுனால எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் ரொம்ப காமாக பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியான லைஃப்பை வந்து இவங்க லீட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம அசர்ட்டிவ் ஆர் லெவலர் கம்யூனிகேஷன் ஸ்டைலில் இப்போ ப்ளீஸரோட கம்பேர் பண்ண போகிறோம். இந்த கம்யூனிகேஷன் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறவங்க ஆஸ் ஐ செட் ஆல்ரெடி 100% மற்றவங்க நீட்ஸ்க்கே வச்சுருந்ததுனால சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது இல்லை. வேற அசர்ட்டிவ் சைடில் இருக்கவங்க 50% எனக்கு, 50% வந்து வெளியே அப்படின்ற மாதிரி லிவ் பண்ணுறதுனால கொஞ்சம் ஹாப்பினஸ் அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ண கம்யூனிகேஷன் ஸ்டைலை தவிர மீதி நாலு நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு டிசப்பாயிண்ட் ஆக வேணாம், சே என்ன பண்ணா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டியாக அதெல்லாம் வேணாம், குயிக்காக நம்ம அசர்ட்டிவ் ஸ்டைலுக்கு மாறிடலாம். இதையே நான் சொல்கிறேன்னா, நிறைய நேரங்களில் இம்பர்ஃபெக்ஷன்ஸ்லேருந்து தான் நம்ம வந்து வளர முடியும். ஸோ இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லாமல் நம்ம இந்த வேர்ல்டில் இருக்க முடியாது, அது ரொம்பவே நமக்கு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சில்லாக மாறிட்டு இப்போ அசர்ட்டிவாக இந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்ட இனிமேல் நம்ம அசர்ட்டிவாக இருக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். பை பாய்.